ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது காடை வச்சு ஒரு கிரேவி பண்ண போகிறேன். காடை கிரேவி தான் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருளெலாம் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னு பார்க்கலாம். ஒரு கிலோ காடை, ஒரு கிலோ அளவு இருக்கும். நாங்கள் வந்து 5 காடை க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்து 1/2 மூடி தேங்காய் அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்து கொஞ்சம் 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 3 வரமிளகாய், 5 லவங்கம், 3 ஏலக்காய், 4 பட்டை, கொஞ்சம் கல்பாசி. இது தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன், 2.5 டேபிள் ஸ்பூன் வரும் மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். 150 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 தக்காளி, சின்ன சின்ன தக்காளி தான், 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து ஒரு கடாயை அடுப்பில் வச்சு இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போ வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம்ல. அது கூட 3 வரமிளகாய் இருக்குது. இது வந்து செட்டிநாடு ஸ்டைலில், அதனால் வரமிளகாய் சேர்த்து தான் இன்றைக்கி பண்ணுறேன். இப்போ வந்து அந்த 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் 1/2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து சீக்கிரமாக வதங்காதுக்காங்களா. பாருங்க, நம்ம வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. நம்ம இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ எடுத்து வச்ச மஞ்சத்தூள் இதில் சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாம் ஒன்றா சேர்த்துடலாம். சேர்த்து இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இது ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ எடுத்து வச்ச தக்காளி இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளியெல்லாம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க காடையை இதில் சேர்த்துக்கலாம். காடை வந்து கொலஸ்ட்ராலே கிடையாது. இப்போ நான்வெஜ்ல வந்து சிக்கன் மட்டனில் இருக்கிற அளவுக்கு கூட இதில் கிடையாது. 0% கொலஸ்ட்ரால் தான். இது எல்லாருமே சாப்பிட்லாம். சுகர் உள்ளவங்க, ப்ரெஷர் உள்ளவங்க யார் சாப்பிட்டாலும் எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டேன். இப்போ இது 2 நிமிஷம் மூடி வச்சு இது நல்லா ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். மூடி வச்சோன்னா இதில் இருக்க தண்ணியெல்லாம் இறங்கி நல்லா சுண்டி வரும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஓரளவுக்கு பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இதில் நான் வந்து 2 ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா சேர்த்து வதக்கி விட்டேன். அதில் உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன். இப்போ வந்து இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் லாஸ்ட்டாக தேங்காய் பால் ஊற்றணும். அதனால் நான் கம்மியாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன். வேகிற அளவுக்கு காடை வந்து சீக்கிரமாக வெந்துடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்ப்போம். காடை வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ வந்து 1/2 மூடி தேங்காய் அரைச்சி அதில் பால் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் கூட வந்து 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து அரைச்சி பால் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இது நல்லா இப்போ கொதிச்சு இந்த ஊற்றுன தேங்காய் பால் வந்து பாதியாக சுண்டி வரட்டும். அந்தளவுக்கு வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம்.
பாருங்க நம்ம காடை சூப்பரா ரெடி ஆகி வந்துருச்சு. நான் இன்னும் கூட தண்ணி வத்த விடலாம்னு நினைச்சேன், ஆனா இப்பவே சூப்பரா டேஸ்ட் செம்மையா இருக்கு. நான் இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைமா காடை வந்து கிரேவி மாதிரி பண்றேன். நான் அது எப்படி வருமோ நினைச்சேன், இன்னும் நல்லா வத்த வச்சதுக்கு அப்புறம் நம்ம நிறுத்திக்கலாம்னு பார்த்தா, ஆனா இப்பவே சூப்பரா இருக்கு. நாங்க சாதத்துலதான் வச்சு சாப்பிட போறோம், அதனால நான் இதையோட நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். காடை வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நான் திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன், கொலஸ்ட்ராலே கிடையாது, நல்லது. நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன், பாய்.